விவசாய தேனேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிளகா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த மிளகா இது கொஞ்சம் வந்து காந்தாரி மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தாரி மிளகாலேயே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதுலேருந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும், இதில் கொஞ்சம் நெட்டையாக இருக்கும். ஸோ இதோட விதைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கொடுக்கறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து எதுக்காகனா, இந்த பழத்தில் நிறையா வந்து நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால தான் அவ்வளோ கஷ்டம். இப்போவும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை, இன்னியோட மார்க்கெட் ரேட் வந்து 300 ரூபாய். நீங்கள் பச்சை மிளகா போய் கொடுத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. அதே காஞ்ச மிளகா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 690 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் இயற்கையாக நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் விலையே கிடையாதுங்க. ஸோ அவ்வளோ இதாகும். இது நீங்கள் நார்மலாகவே உற்பத்தி பண்ணி போய் கொடுத்தீங்க அப்படின்னா 300 ரூபீஸ்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இதோட விதைகள் வேணும் அப்படின்னா நான் இது வந்து உங்களுக்கு தெரியும். விதைகள் வேணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் யோசித்தேன். மிளகாலேயே வந்து நான் ப்ளூ மிளகா, அதாவது நீல மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ சில்லி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எத்தனாவது எபிசோடில் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிளகாவோட விதைகள் வந்து ஷேர் பண்ணப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா விதை. ரெண்டாவது வந்து இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது பழங்கள் இல்லாத பூக்களை பற்றி போட்டிருப்பேன். இது தாங்க அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டில் எல்லோ கலர். ஸோ இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஊதா கலரில் இருக்கிறதெல்லாம் நல்ல இனிப்பாக இருக்கும். ஸோ இதோட ரெண்டு விதைகளும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, கரெக்டாக அந்த ப்ளூ மிளகா எத்தனாவது எபிசோட் அப்படின்றத நீங்கள் வந்து சொன்னால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து ஷேர் பண்ணப்படும், சரிங்களா? ஓகே, இது வந்து நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் எல்லோரும் வந்து இது பார்த்துருப்பீங்கல்ல, வெள்ளரி பழமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வெளியில் இருக்க ஓடு வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, அது ஒரு கசந்துட்டு இருக்கும். உள்ளே இருக்க கூழ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களுக்கு கூழை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தாங்க இருக்கும், இது விதைகள் இருக்கும். இந்த கூழை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீனி இதெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, இது எப்படி வந்து நல்லா கொலஸ்ட்ராலுக்கு நல்லதோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜிக்காக. இப்போ கேரளாவில் இதோட விலையும் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இப்போ நிறைய பேர் இதை வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட விலை வந்து 50 ரூபா. நமக்கு வந்து வெளியில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 60 ரூபாய்க்கும், இது 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பேசி வாங்கிக்கலாம். ஆ, சூப்பர்ப்பா. இந்த பழத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா அப்படியே எடுத்துட்டு இந்த ஓடெல்லாம் சாப்பிட்றாதீங்க. இந்த பழத்தை வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு அப்படியே ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி ஜூஸ் செய்கிறது அப்படின்ற வீடியோஸும் நான் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, அந்த ப்ளூ மிளகா எத்தனாவது எபிசோட் அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.